உங்களுக்கு அப்படின்னு விட்டா. இப்படி வந்து பார்த்தா உத்தவரை பார்த்தா, இவன் யாரு? இந்த கண்ணனோட திருட்டு பயலோட கூட்டத்தில் ஒருத்தனவன் அப்படியே இருக்கான. அவனை மாதிரியே பீதாம்பரனா, உத்தவர் உடுத்து கலந்த நின் பீதக வாடைன்னு கிருஷ்ணன் உடுத்தி கலைகள் நம்ம ட்ரெஸ் மாற்றி உங்களை அடுத்த நாள் குளிச்சுட்டு அந்த களைஞ்சு போடுற ட்ரெஸ் எடுத்து உத்தவர் உடுத்திப்பார். அப்படியே ஏற்பட்ட ஒரு பக்தர் அவனை மாதிரியே இருக்கான. அவன் பீதாம்பரம்லாம் உடுத்தின்னு இருக்கானே, யாராவன் யாரா நீ பயல? கிருஷ்ணனோட ஃப்ரெண்டா? ஜாக்கிரத, பிச்சு விடுவோம் பிச்சு அப்படின்னு போயிடுறான். உத்தவர் ஆச்சரியமாக பார்க்குறார். கண்ணனோ துவாரகையில் இருக்கான், ஆனால் இவாளை பொறுத்த வரைக்கும் கண்ணன் பிருந்தாவனத்தை விட்டு கொஞ்சம் கூட நகரலை. ஏன்னா பக்தி, அப்பேற்பட்ட பக்தியை படித்தவர் உத்தவர். அந்த உத்தவர் இன்னும் மோட்சத்துக்கு போகலை. எங்கடா இருக்கார் அப்படின்னா, பிருந்தாவனத்தில் கொடியாக இருக்காராம். நிறைய பேர் இன்றைக்கி உத்தவர் தரிசனம் பிருந்தாவனத்தில் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட உத்தவர் தான் நாமதேவரா பூமியிலே வந்திருக்கார். அர்ச்சாவதாரமூர்த்தி அனுபவிக்கணும். அவர் கேட்டார் கிருஷ்ணன்கிட்ட, பகவான் சொன்னால் நீ போய் கீழே பறந்துடு அப்படின்னா. அவர் சொன்னால் கர்ப்பவாசம்லாம் எனக்கு வேண்டாம், எந்த இடத்துல போனால் நீ கிருஷ்ணன் மாதிரியே சௌலபியமாக தொட்டு பழகி ஆனந்தமாக இருக்கும்படியாக இருக்கியோ அந்த இடத்துல என்னை கொண்டு விடு. பகவான் கிட்ட துவாரகை, துவாரகையெல்லாம் வேண்டாம், தூரத்துலேருந்து பார்க்கணும். ஸ்ரீரங்கம் வேண்டவே வேண்டாம், ராஜாதி ராஜன் திருமலை ஸ்ரீனிவாசன் வேண்டாம். அவர் ஏழு கதவுக்கு அந்த பக்கமே ஜரகண்டியும் துரத்தி விட்டுருவார். இப்படி ஒவ்வொருத்தரையாக வேண்டாம் வேண்டான்னார். கடைசியில் பண்டரிபுரம் போறியான்னார். அங்கே நான் தொடலான்னா, அப்போ அங்கே போகிறேன், அவ்வளோதான், எனக்கு தொடணும் சுவாமியை. உன்னை தொட்டுட்டே இருந்தால் தான் உடம்புல ஒரு பலம் கிடைக்கும். இந்த குழந்தைக்கெல்லாம் உடம்பு முடியலன்னா அம்மாவோட மடியே சுக்கமாக இருக்கும், அம்மாவுடைய அரவணைப்பே அதுக்கு அப்பாடாக கத 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 கதன்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த சம்சார ஜுவரத்தில் தவிக்கிறோம் பார்த்தாளா, இதுக்கு கதகதப்பு எதுன்னா விட்டலனுடைய திருவடியை பிடிக்கிறது ஒன்று தான். அதுதான் நமக்கு அப்பாடான்னு ஒரு பலம் கொடுக்கும். அந்த உத்தவர் நாமதேவராக வந்துவிட்டார். அந்த குழந்தை கத்துறது விட்டல் 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 விட்டல்னு நாமஜபம் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நாமதேவன் பேர் வச்சுட்டா. அழகாக வளர்த்துட்டு வரா. பாண்டரங்கன் திருவடியிலேயே கொண்டு போய் போடுறா குஞ்சு பயல. பாக்கியம், அந்த ஊரில் இருக்க வாழ்க்கை அது பாக்கியம். பாண்டரங்கன் திருவடியில் கொண்டு போட்டுட்டா. இப்படி பார்க்கறது பாண்டரங்கனை. இந்த குழந்தைகள்லாம் நிஜமாகவே பாண்டரங்கனை பிடிக்கிறதுன்னு ஒரு சுகம். நான் ஒரு தடவை பண்டரிபுரம் போகும்பொழுது ஒரு வயசு குழந்தைய நாங்கள் ஐஷன் போயிருந்தோம். அது என்ன அழகாக திருவடியை பிடிச்சது தெரியுமா? எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோடய சிஷ்யந்தான் அந்த குழந்தை. அதை ரசித்த அனுபவம், அது இப்படி வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்கறது. எல்லாரும் ஒரு வயசு குழந்தைக்கு இவ்வளோ புரியுமா அப்படின்னு நினச்சா, ஆனால் அந்த பாண்டரங்கனுடைய பலம் அது அழகாக அப்படி பிடிக்கிறது. ஆச்சரியம் அது இப்படி தொட்டு பார்க்கறது. இப்போ கூட தேஹு ஆலந்தி போயிருந்தோம். பூனா பக்கத்தில் இருக்குது தேஹு சந்த் துக்காராமுடைய ஊர். ஆலந்தி சந்த் ஞானேஸ்வர், இந்த ஃபோட்டோ இருக்கே, இது ஆலந்தியில் சந்த் ஞானேஸ்வரருடைய ஜீவ சமாதி. இந்த சரித்திரமும் சொல்லுவேன். அங்கே போகும்போதும் அங்கே அந்த பாண்டரங்கனை ரெண்டு குழந்தைகள் நாங்கள் ஐஷன் போயிருந்தோம். அழகாக பிடிக்கிறதுகள், ரசித்து அனுபவிச்சதுகள் அந்த பாண்டரங்கனை. அது பாண்டரங்கனுடைய பலம். அப்போ ஆச்சரியமாக அந்த குழந்தை நாலொரு மேனியும் பொழுதுற வண்ணமாக வளர்ந்துட்டுருக்கு, நன்னாக வளர்ந்துட்டுருக்கு. ஜோரா ஆடி பாடி விளையாடிண்டு சௌக்கியமாக இருக்குது அந்த குழந்தை. ஒரு அஞ்சு வயசு ஆகிடுது. டெய்லி அதுவும் கோவில் கழிச்சு போவா, விட்டல் விட்டல் பாண்டரங்கா பண்டரிநாதா அப்படி போயின்ட்டுருக்கும். டெய்லியே இந்த தாமாஜி பண்டிதர் ஒவ்வொரு நாளும் அழகாக பாண்டரங்கனுக்கு போய் பூஜை பண்ணுவார், பாண்டரங்கனுக்கு நிவேதனம் பண்ணுவார். இப்படி ருட்டீன் அடுத்தவெல்லாம் குடும்ப வாழ்க்கையும் பார்த்துட்டு இருந்தார். பக்தி எந்த விதத்திலையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்காது, நன்னா ஞாபகம். பக்தி குடும்ப வாழ்க்கையை இன்னும் நன்னா மாற்றி விடுமே ஒழிய ஒரு நாளும் உங்கள் குடும்பத்தினுடைய விஷயத்தை கெடுக்காது. எப்படி தைரியமாக சொல்ல, நானே குடும்பஸ்தான், அதனால தான் சொல்கிறேன். எனக்கும் மனைவி இருக்கா, குழந்தை இருக்கா, அம்மா இருக்கா, பந்துக்கள் இருக்கா, நாங்கள்லாம் பக்தியில் தானே இருக்கோம். குடும்பத்தை பகவான் நன்னாவே நிர்வகிக்கிறான். அதுக்கு சொல்லவர் பெருசாக வேலைக்கு போகலை, பெரிய ஃபாரின்லாம் போகலை, ஆனால் பக்தியுடைய பலம் பகவான் நிர்வாகம் பண்ணுறான். அதுக்காக சொல்கிறேன். இப்போ என் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பகவானுக்கு உங்கள் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. எத்தனையோ பேர் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவனுக்கு நம்ம குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதோ நம்முடைய வம்சத்தை காப்பாற்றுறதோ கஷ்டமான காரியமே கிடையாது. அப்படி அழகாக பண்ணிட்டுருக்க
ஒரு நாள் தாமாஜி பண்டிதருக்கு வெளியூர் போக வேண்டிய அவசியம் வந்துடுத்து. அழகாக அவர் போகிறார். இப்போ டெய்லி ருட்டீன் பண்ணுறவங்களுக்கு நிவேதனம் பண்ணணுமே, இந்த நிவேதனம் பண்ணுறதுக்காக அன்னைக்குன்னு பார்த்து அவன் அம்மா குணாயி, ஹே நாமதேவா, அப்பா வெளியூர் போயிருக்கார், நீ போய் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு வாடா குழந்தை அப்படின்னா. அது ஒரே குஷி, சரிம்மா அப்படின்னு கிளம்பிடுத்து. ரோட்டில் பந்து விளையாடின்றது பிள்ளை, அம்மா ஏதோ கொடுத்தா பிரசாதம் எடுத்துகிட்டு போச்சு. அது விளையாடும்போது பந்து வேறு மேலே வந்து விழுந்துடுத்து. அம்மா சொன்னாடே, வேண்டாண்டா கொண்டாடா, வேறு தரேன்டா, அதெல்லாம் வேண்டாமா, நம்ம பாண்டங்கன்னு சாப்பிடுவான். அவ்வளோ நம்பிக்கை, அந்த உரிமை. அழகாக திருப்பியும் போச்சு, கோவிலுக்கு போச்சு, அழகாக போச்சு. பகவானுக்கு அது அபிஷேகம் எல்லாம் பண்ணி அலங்காரம், அது இந்த குழந்தைகள் பண்ணுற மாதிரி நிஜமாக பெரியவாளால் பண்ணவே முடியாது. நான் நிறைய குழந்தைகள் அந்த அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அது முகமே தெய்வீகமாக மாறிடும். நம்மெல்லாம் பண்ணும்பொழுது என்னாகிறதுனா, எதிர்பார்ப்புகள், ஆசைகள், பகவான் நமக்கு என்ன பிரயோஜனம் இதனாலே தருவார் அப்படின்னு ஒரு தீர்மானம் வச்சுட்டு எல்லாம் பண்ணுறோம். குழந்தைகள் ஒன்றுமே தெரியாது. இந்த சுவாமிக்கு பூஜை பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, ரொம்ப அழகாக பண்ணும் குழந்தைகள். எதையும் எதிர்பார்க்காத ஒரு பக்தி அவாளோடு, நம்மளதெல்லாம் ஒரு காமியார்த்தமான பக்தி. இது அழகாக அலங்காரம்லாம் பண்ணிட்டு அதுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக மிலீஷா, அதுக்கு அவள் அம்மா எப்படியெல்லாம் அந்த குழந்தைய குளிப்பாட்டுவாளோ அந்த மாதிரி இது பாண்டவனுக்கு அபிஷேகம். அபிஷேகன்றது குளிப்பாட்டுறது தானே, ஆனால் அபிஷேகம்னு ஒரு வசதியாக சொல்கிறது. அதை குளிப்பாட்டும் பொழுது பேசுறது, பாண்டவங்கா நன்னா இருக்கா, நீ ஒழுங்காக தேய்ச்சி குளிக்கலையே, ரொம்ப கருப்பாயிட்டியே அப்படின்றது. அப்புறம் அது இல்லை இல்லை, நீ எப்பயுமே கருப்பு தான் அம்மா சொல்லியிருக்கா. அது குழந்தைகளுடைய புத்தியில் அது எப்படி யோசிக்கணுன்னே தெரியாது. ஒரு குழந்தை பார்த்தசாரதியை பார்க்க ஐஷம் போயிருக்கா, ஒரு 5-6 வயசு பையன், சில சிஷ்யந்தான் அது. ஐஷன் போனா அப்படி பார்த்தசாரதியை பார்த்துட்டு, இந்த சாமியை பார்த்தா ஜோக்காக இருக்குது, வெள்ளை வெள்ளை மீசையெல்லாம் வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டருக்கு கோவம் வந்துடுது. ஏன்டா பயல, பார்த்தசாரதியை பார்த்தா உனக்கு ஜோக்காக இருக்கான்னு விட்டார். இது சொல்லுது, ஆமாம் ஆள் கருப்பாக இருக்கார், மீசை மட்டும் வெள்ளை வெளையன்னு இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஜோக்காக இருக்குன்னு விடுத்து. அப்படி தைரியம் வேணுமே, பகவானை அப்படி பார்க்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் இல்லையா. இந்த குழந்தை அவ்வளோ அழகாக எல்லாம் பேசி எடுத்து, அழகாக அலங்காரம் எல்லாம் பண்ணிடுத்து, மாலை எல்லாம் போட்டது, பகவானுக்கு திலகம் எல்லாம் வச்சது, பாண்டரங்கன் திலகம் அழகு, நம்ம ஒரு மஞ்சள் தாமரை பூத்தா மாதிரி இந்த மூக்குலேருந்து இப்படி கிளம்பி இப்படி பெருசாக ஒரு திலகம். அது என்ன திலகமோ தெரியல, கஸ்தூரி திலகம். அது என்னமோ பாண்டரங்கனுக்குன்னு ஒரு ஷேப், அதுதான் அழகு அவனுக்கு, அதுதான் ரொம்ப அழகு. சமயத்தில் நெத்தி முழுக்க வைப்பாள், வச்சுட்டு நடுவில் அப்படி அழகாக குங்குமம் எல்லாம் வைப்பாள். அப்போ எல்லாம் பண்ணெடுத்து பாண்டரங்கன்கிட்ட அழகாக அந்த பிரசாதத்தை திறந்து வச்சு, துளசி தலம் எல்லாம் போட்டு, ஜலத்தெல்லாம் விட்டு இப்படி பண்ணி, பாண்டரங்க சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு, நான் போய் விளையாடணும், டைம் ஆகிடுது எனக்கு, சொல்கிறது பகவான்கிட்ட, நீ சீக்கிரம் சாப்பிட்டா நான் போய் விளையாடுவேன், சாப்பிட்டா நீ நானும் சேர்ந்து விளையாடலாம். பகவானை கூப்பிடுறது, எல்லாரையும் பொம்மலாட்ட பொம்மையாக வச்சு விளையாடிட்டுருக்க சுவாமியை வா விளையாடலாம். பகவான் ஒன்று வாயை தர்றேன்ல, அவனுக்கு நம்மள மாதிரி ஆவி உமக்கு அமுதம் எமக்குன்னு சொல்ல தெரியலை. சுவாமி இப்படி காட்டிட்டு நம்ம சாப்பிடணும், அப்படிதான் நம்மளுடைய அபிப்பிராயம். இந்த குழந்தை நினச்சிருக்கான், நிஜமாவே சுவாமி சாப்பிடுவார் அப்படின்னு அபிப்பிராயம், உண்மைதான் அது. பக்தர்கள் கொடுக்கும்போது எடுத்துக்கிறான் பகவான். இந்த குழந்தை அப்படி பார்த்தா அழுக வந்துடுத்து, ஏன் பண்ணுறோங்க கோச்சின்ட்டியா, லேட் ஆகிடுதா, அம்மா சொன்னாள் இந்த பந்து விழுந்ததுனால கோச்சின்ட்டியா, எடுத்துக்க மாட்டியா, நான் பண்ணால் உனக்கு பிடிக்காதா, நான் உன் குழந்தை இல்லையா, நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா, நான் கொடுத்தா மட்டும் ஏற்றுக்க மாட்டியா, ப்ளீஸ் பண்ணுறங்கா ஏற்றுக்கோப்பா, சீக்கிரம் சாப்பிடு, எனக்கும் பசிக்கிறது இல்லை, அழ ஆரம்பிச்சு கொடுத்து, எனக்கும் பசிக்கிறது இல்லை, நீ சாப்பிடேன் பண்ணுறங்கான்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சு கொடுத்து, கேவி கேவி அழறது, விக்கி விக்கி அழறது. ருக்மிணி பிராட்டி பார்த்தா பகவானை கோபமாக பார்த்தா, ஒரு குழந்தை அழறான், மனசில் கல் மாதிரி இருக்கல, ஈரமே இல்லையா. பகவான் சிரித்தான், ஹே ருக்மிணி, அவனோட பக்தி பாவத்தில் நான் என்ன மறந்துட்டேன், கல் மனசு இல்லையம்மா, அவனுடைய பக்தியில் அழறாம் பாரு, இந்த அழுகை சாதாரணமாக யாருக்கும் வர்றதில்லையே, யாராவது திட்டினா அழுக வந்துடுறது, உடம்பு முடியலன்னா அழுக வர்றது, நினச்சது நடக்கலைன்னா அழுக வர்றது, யாராவது அவமானப்படுத்திட்டா அழுகைக்கு நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்படி
ஆனா பனியரும்பு உதிருமாளோ என் செய்கேன் உலகத்தீரேன். தொண்டடி பிரியாழ்வர் கேட்கிறார், கண்கள்ல ஒரு சொட்டு விழாதாப்பா, உன்னை நினைச்சு ஒரு அழுக வராதா, ஹே ரங்கா கிருப பண்ணேன்பா அப்படின்னு கதர்றார். இந்த குழந்தை அழறான், பகவான் பார்த்தான், முதல்ல ஹே நாமதே அப்படின்னு கூப்பிட்டான். ரொம்ப அழகுது, கேட்கணும் நீங்கள் கதருங்கோ பாண்டுறங்க, என்கிட்ட பேசேன்பா, ஒரே ஒரு தடவையாவது பேசுப்பான்னு கேளுங்கோ. அப்போ அவன் பேசுறது நன்னா இருக்கும், பகவான் நாமதேவன்னு கூப்பிட்டான். கண்ணை தொடச்சு, யாரு ஆளே காணும், ஹே நாமதேவா நான் சாப்பிடணுமா அப்படின்னு இப்படி பார்க்கறது. மூர்த்தி அப்படியே இருக்கு, ஆனால் சப்தம் மட்டும் வருது அசரீரி போல. இப்படி பார்த்தான், ஹா சாப்பிடணும், நீயே ஒளிஞ்சுட்டு பேசுற, பிரத்யக்ஷமாக வந்து பேசு, ரொம்ப அழகாக ஏன் ஒளிஞ்சுட்டு பேசுற, நேரம் வந்து பேசு. அடுத்த க்ஷணம் சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக சாட்சாத் மன்மத மன்மதனாக இடுப்பில் கையை வச்சுண்டு, இடது கையில் சங்கத்தை வச்சுண்டு, அழகா பிரசன்னவதனாக நீலமேக சியாமளனாக செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகள் செந்தாமரை கண்களோட செங்கனிவாயோடு அழகனாக அழகு பெட்டகமாக புவன சுந்தரனாக மன்மதர்கள்லாம் தோத்து போகும்படியாக பிரபு பிரத்யக்ஷமாக கலியுகத்திலே இந்த நாமதேவனுக்கு காட்சி கொடுத்துட்டார். பகவான் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றார், நாமதேவர் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றான் குழந்தைய, பாண்டரங்கன் ஆலிங்கனம் பண்ணின்றான். விட்டலனை பிடிச்சு விட்டான், இவன் பிடிக்குள்ள விட்டலன், விட்டலன் பிடிக்குள்ள இவன். நாமதேவன் இப்படி பார்த்தான்னா, அழகா இருக்கியே நீ, ரொம்ப ஜோரா இருக்கியே, சரி சரி சாப்பிடுன்னே. உடனே பகவான் அழகா சாப்பிட்டான். நாமதேவ சொன்னா, நான் ஊட்டி விட்டேமா, எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு. ஆ ஊட்டி விடேன், அது இந்த குழந்தைகள் ஊட்டி விடுறது ரொம்ப அழகு, நம்ம அவா பசங்களே இருந்தாலும் அது ஊட்டி விட்டோம்னா அது ஒரு அழகு தானே, அதுங்களை ஊட்டி விடுறது ஒரு தனி ருச்சி. அந்த அக்கார் அடிசெல்லாம் கிருஷ்ணன் ஊட்டி விட்டதை நான் அனுபவிக்கலையே அப்படின்றா தேவகி. எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாள், நான் ஒன்றும் அனுபவிக்கலையே, பாதி சாப்பிட்டு இந்தாமா அப்படின்னு கொடுக்கறது தான். அது குழந்தைகளுக்கு இந்த எச்சையெல்லாம் தெரியாது, தன் வாயில் போட்டது எடுத்து கூட இந்தா அப்படின்னு கொடுக்கும். அதுக்கு ஒன்றும் அதுக்கு அன்பு ஒன்று தான் தெரியும் குழந்தைகளுக்கு, குழந்தைகளுடைய சுபாவம் அது. அழகாக குழந்தை ஊட்டி விடுறான், பகவான் சாப்பிட்டுட்டான், ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நாமதேவனுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், பாண்டுறங்க வரியா விளையாடலாம். அப்போ பகவான் சொன்னால், இல்லைடா குழந்தை நீ போய் விளையாட, எனக்கு வேறு வேலை இருக்குது. சரி நான் போயிட்டு விட்டோமா, ஆ போயிட்டு வா. கிளம்பியாச்சு, டக்குன்னு நாமதேவர் கையை அப்படி பாண்டுறங்க பிடிச்சான். ஏ என்ன பாண்டுறங்கா, நான் போகணும் விடு அப்படின்றான். இங்கே நடந்தது யார்கிட்டையும் சொல்லாது, என்ன யார்கிட்டையும் எந்த காரணம் கொண்டு சொல்லப்படாது. சரிச்சான், ஏன் பாண்டுறங்கா, இல்லைடா வேண்டாம், சரி பாண்டுறங்க சொல்லலை. அதுதான் குழந்தைகள் ரொம்பலாம் யோசிக்க மாட்டாவா, சரி பாண்டுறங்கான்னுட்டா. அழகாக குழந்தை உள்ள வந்தாச்சு, நேராக வீட்டுக்கு போயாச்சு. அம்மா பார்த்தா பிரசாதம் கொண்டு வருவான்னு பார்த்தா வெறும் பாத்திரத்தை கொண்டுறான். பயல எங்கடா பிரசாதம், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாண்டுறங்கன்னு சொல்லாதேன்னு சொல்லியிருக்கான். அதுவாம்மா அதுவாம்மா இப்படி தலையெல்லாம் சொரிஞ்சான். அம்மா பயல பொய் சொல்லாமல் உண்மையை சொல், பிச்சு விடுவன் பிச்சு அப்படின்னா. இப்போ உடனே நாமதேவன் சொன்னான், பாண்டுறங்க நான் மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே சொன்னான். அம்மா எல்லாம் பாண்டுறங்கன்னு சாப்பிட்டுட்டாம்மா, நான் தான் ஊட்டி விட்டேன், திருப்பார் கையின்னு அப்படி காமிச்சான். அம்மா சிரிச்சா, குழந்தைய பொய் சொல்லாது, உனக்கு பசிச்சது பிடிச்சதுன்னு சாப்பிட்டேன்னு சொல்லி நான் ஒத்துக்கினேன், பொய் சொல்லாது. நிஜமா இல்லைப்பா, நான் சாப்பிடவே இல்லை, நான் கொடுத்தேன் பாண்டுறங்கன்னு சாப்பிட்டான். அவள் சிரிச்சா, அது எப்படா சாப்பிடுவான், அவளுக்கு தெரியல பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனக. அன்போட கொடுத்தா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றான் பாண்டுறங்கன். அதனாலே அவன் தான் சாப்பிட்டான்னா அவன் அம்மாவுக்கு நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அடுத்த நாள் அவள் அப்பா வந்துட்டார், விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டார். உடனே தாமாஜி சொன்னார், சரி வாடா குழந்தை ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம், இப்போ நீ நிவேதனம் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு விட்டார். அதுக்கு என்னப்பா பொய் சொல்லலையே,
தைரியமாக குழந்தை வந்துட்டான் அப்பாவோட. அழகாக வந்தான், எல்லாம் பண்ணிட்டு பண்ணுறங்க அந்த சாப்பிடு. வரவே இல்லை, பகவான் பேசவும் இல்லை. அப்போ தாமாஜி பயல பொய் சொல்லாதே, இப்போ கூட தப்பில்லை, பாண்டங்கனை வச்சு பொய் சொல்லாதேடா குழந்தை அப்படின்னா. அப்போ அழ ஆரம்பிச்சுட்டான் நாமதேவர். பாண்டுறங்கா பாத்தியா, என்ன எல்லாரும் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறா, நீ கிருபை பண்ணப்படாதா, நான் ஏன் பொய் சொல்லணும் சொல்லு, இவாளெலாம் தப்பு தப்பாக பேசுகிறா, நீ கிருபை பண்ண மாட்டியா, நான் குழந்தை தானே அழ ஆரம்பிச்சுட்டு. உடனே பாண்டுறங்கன் அசரீரியாக சொன்னான், நான் உனக்கு மட்டும்தான் காட்சி தருவேன், உங்கள் அப்பா காட்சி தரமாட்டேன், ஆனால் சாப்பிட்றேன் அப்படின்ட்டார். உடனே நாமதேவர் சொன்னதான் அநியாயமாக இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கும், ஒருத்தருக்கு மட்டும் காட்சி தருவா, இன்னொருத்தர் காட்சி தரமாட்டேன், எந்த விதத்தில் நியாயம், எனக்கு காட்சி தரேன்னா எங்கள் அப்பாவுக்கு தரது என்ன கஷ்டம் உனக்கு, அப்போ தான் எங்கள் அப்பா நம்புவார், இல்லை நம்ப மாட்டார், இப்படி ஒன்று பொய்யின்னு சொல்லிடுவார், இவ்வளோ நேரம் என்ன பொய்யின்னார், அப்புறம் நீ பொய்யின்னு சொல்லிடுவார். உடனே பாண்டுறங்கன் சிரித்தான், வாஸ்தவம் தான்டா, கலியுகத்தில் பிரத்யட்சமாக வந்து என்ன பண்ணாலும் நான் பொய்யன் பொய்யன் பொய்யன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒரு திருக்கோளர் பெண்பிள்ளை மட்டும்தான் யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே நான் மட்டும்தான் சொன்னான், மற்ற யாரும் என்ன சத்தியமானு சொல்லவே இல்லைடாப்பா. சரி ஒரே ஒரு செகண்ட் உங்கள் அப்பா காட்சி கொடுக்குறேன்டா. அழகாக அவன் கையில் கொடுக்குறான், பகவான் வாங்கிக்கிறார். இவருக்கு அவன் எடுக்கிறது தெரியறது கொடுக்கறது தெரியும், ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல. அடுத்த க்ஷணம் பிரத்யக்ஷமாக பாண்டுறங்கன் தரிசனம் கொடுத்துட்டான், இந்த குழந்தை கொடுத்த கையில் வாங்கிட்டான், அழகாக வாயை திறந்து போட்டுன்னுட்டான். ஒரு க்ஷணம் பார்த்துட்டார் தாமாஜி பண்டிதர், எப்படி பிரஹல்லாதனை கொண்டு இரண்யகசிபுவுக்கு நரசிம்ம அவதார காட்சி கிடச்சதோ, அதுபோலே நாமதேவரை கொண்டு அவள் அப்பா தாமாஜி பண்டிதருக்கு காட்சி கிடச்சுடுத்து. உடனே குழந்தைய வாரி அணைச்சிண்டார், குழந்தை நிஜமாவே என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரிலப்பா, இந்த குடும்பத்தில் வந்து நீ பிறந்துட்டாய், நிஜமாவே 21 தலைமுறை கடை தேரெடுத்துடா குழந்தை அப்படின்னு சத்தியம். அதுக்காக தான் குழந்தைகள் பக்தி பண்ண வைங்கோ பக்தி பண்ண வைங்கோன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். குழந்தைகள் பக்தி பண்ணால் வம்சத்துக்கே பகவத் தரிசனம் கிடச்சிடும். பிரஹல்லாதன் பண்ண பக்தி மகாபலி வரைக்கும் வந்தது இல்லையா, அவ்வளோ விசேஷம் பக்தி. அதனால் அந்த ராமதேவருடைய பக்தியை உணர்ந்துட்டார் அப்பா, பக்தி தான் பெருசு, வேறு எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம், எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒன்றாக போகிறதில்லை, நிறைய பக்தி பண்ணணும், பக்தி 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 பக்தி, அது ஒன்று தான் கலியுகத்தில் கதி நமக்கு. அழகாக வீட்டுக்கு கைஷ்ணு வந்துட்டார், குணாயி கிட்ட சொன்னார், வாஸ்தவமாக பாண்டவன் எடுத்து சாப்பிட்றது நானே பார்த்தேன்டார். உன்னை குணாயி இறுக்கி கட்டின்டா, பாடா என் பிள்ளை சமத்து குஞ்சலம் அப்படின்னு கொண்டாடினான். இப்படி குழந்தை வளர்ந்துட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் பாண்டுறங்கன் பண்ணுறீனாதன் இப்படியே காலம் ஓடின்னு இருக்கு, வேற ஒன்றும் தெரியல அவனுக்கு உலகத்தில், வேற எங்கேயும் போக பிடிக்கல. சரி கொஞ்சம் வயசாகிடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார், ராஜாயி அப்படின்னு அவ மனைவி பேர். நாமதேவரோட அம்மா பேர் குணாயி, அப்பா பேர் தாமாஜி பண்டிதர், மனைவி பேர் ராஜாயி அப்படின்னு பேர். கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, ஏ கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பத்தை நடத்த வேண்டாமா, அதுவும் பண்ண மாட்டேங்கிறார். எப்போ பார்த்தாலும் பாண்டுறங்க பக்தி, ஏதோ ஓட்டின்னு இருக்கார் தாமாஜி. அவள் அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து, நீ எப்போ பார்த்தாலும் பாண்டுறங்கன்னு பண்ணுறீன்னா தெரியறது இவன் பக்தன்னு புரியறது, ஆனாலும் உலகாயுதமான கடமைகளை செய்யலை அப்படின்னா உலகம் ஒத்துக்கொள்ளாது. அவள் அம்மா சொல்கிறா, ஏ நாமதேவா எத்தனையோ பேர் பக்தி பண்ணியிருக்காடா குழந்தை, ஜனக மகாராஜா முதற்கொண்டு நிறைய பேர் பக்தி பண்ணியிருக்கா. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, பெண்பிள்ளை சொல்கிறா இல்லையா, கர்மயோகத்தினாலேயே அழகா சீதாபிராட்டியே பெண்ணாகவும் பகவான் ராமனை மாப்பிள்ளையாகவும் அடைஞ்சுட்டார் இல்லையா ஜனக மகாராஜா. அதனால் கர்மா பண்ணிடா குழந்தை, அக்ரூரர் வித்துரர் இவா எல்லாமே பக்தி பண்ணிண்டு குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ண, கோபிகைகள் வசுதேவர் தேவகி நந்தகோபரி யசோதை திரௌபதி அர்ஜுனன் பஞ்சபாண்டவர்கள் குந்தி தேவி இவா யாரும் குடும்பத்தை விட்டுட்டு போய் பக்தி பண்ணலை, குடும்ப காரியங்களை விட்டுட்டு பக்தி பண்ணு சாஸ்திரமும் சொல்லலை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவாவாளுக்கு என்ன கடமை உண்டோ அதை பண்ணித்தான் ஆகணும், அப்போ தான் தர்மம், அதுதான் நியாயம். இப்போ கோவிலெல்லாம் பூஜை பண்ணுறவா இருக்கா, அவள் தன் குடும்பத்தையும் கவனிச்சுட்டு தானே இருக்கா, தன் குடும்பத்தை விட்டுட்டு ஒன்றும் கோவிலே கதின்னு கிடையாது. அப்போ அதனால் பக்தி பண்ணுறதும் உன் தர்மம்டா குழந்தை, ஆனால் குடும்பத்தை கவனிக்கிறதும் உன் தர்மம், இந்த சாஸ்திரத்துக்கு சம்மதமான விஷயம் அப்படின்னுட்டா அம்மா. எல்லாம்
ஏறுறது புத்தியில். ஆனால் மனசு முழுக்க பாண்டரங்கனை ஆக்கிரமிச்சிருக்கானா வேற ஒன்றும் சொல்ல தோணலை அவருக்கு. அழகாக அப்படி இருந்துட்டு இருக்கார். ஒரு நாள் பெரிய சண்டையாக எடுத்து அவருக்கு அவர் மனைவிக்கும். அவர் சொன்ன அவர் சொன்னால் நீ எப்படியே பொறுப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி குடும்பம் நடக்கும்? மாமனார் மாமியாருக்கு வயசாகிடுது, அப்பா அம்மாவுக்கு எத்தனை நாள் தான் அவள் சம்பாதித்து நம்ம வாழறது? பெரியவாள் ஆயாச்சு இல்லையா, கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்க வேண்டாமா? அவங்கள பக்தி பண்ண வேண்டாம்னு யாருன்னு சொல்ல, ஆனாலும் குடும்பத்திற்கு சாப்பிட்டாளா தூங்கினாளா, அவளுக்கு உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? ஒரு குடிகாரன் எப்படி தன் சுகம் மட்டுமே கத்தின்னு கிடப்பானோ அந்த மாதிரி நீர்பாட்டுக்கு பாண்டரங்கனே கத்தின்னு இருக்கு. அவமக்கும் உமக்கும்னு பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு விஷயம் உங்களிடத்த ஒரு நல்லது என்னென்னா, நீங்கள் பாண்டரங்கனே கத்தின்னு கிடக்கிற, அவன் குடியே கத்தின்னு கிடக்கிறான். இப்படிலாம் சொன்னோன்னா ரொம்ப துக்கமாக போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன துக்கம் வந்தாலும் யாரும் பன்றிபுரம் போயிடுவார். பாண்டரங்கன் பன்றிபுரம் தான் இருக்கார், பாண்டரங்கனை பார்க்க போயிடுவார். பாண்டரங்கன் கோவிலேருந்து நேராக வந்து ஒரு மூணாவது திருவிழா திரும்பினோம்னா நாமதேவருடைய கிரகம் கூப்பிடுற தூரம்தான். சரியா, இந்த கோவிலேருந்து நம்ம இந்த கொஞ்சம் இந்த அழகர் ஜுவல்லர் சரியாக தாண்டி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி அப்படி போய் ஒரு யூட்டன் அடித்த அவ்வளோ தூரம், அந்த அளவுக்கு ஒரு தூரம். இல்லாட்டி இந்த மாட வீதிகளில் ரத வீதி இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாதி அவ்வளோ தூரம் நடந்தால் பன்றிபுரத்துக்கும் நாமதேவருடைய வீட்டுக்கும் அவ்வளோதான் தூரம். அப்போ அழகா இவர் நேராக போயிட்டார். பாண்டரங்களை பிடிச்சி அழக ஆரம்பிச்சுட்டார். ஏ பாண்டரங்கா, என்னை ஏன் பாண்ட கொண்டு வந்து இப்படி சம்சார சாகரத்தை தள்ளிட்டாய்? வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வினும் பெரும்பதம் தெரிந்து புலம்பரா ஓடினேன் அப்படின்றார். உணர்வெறும் பெரும்பதம் தெரிந்து முடியலப்பா, சம்சாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்லதா கெட்டதா சுகமாக துக்கமாக ஒன்றும் தெரியலை. ஒரு நாளை போல் வயிற்று பிரச்சனை, டெய்லி இதுக்கு ஆகாரம் போட வேண்டியிருக்கே, இதுதானே பெரிய பாடு குடும்பத்தில். சரி, அதையாவது ஏதோ ஒரு மோர் சாதம் ஒரு கஞ்சி குடிக்கலாமான்னா அது முடிய மாட்டேங்கிறது. நமக்கு வெரைட்டி தேவைப்படுறது, அதுவும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் வேறு வெரைட்டி தேவைப்படுறது. இந்த கேரளாவிலலாம் ஒரு பழக்கம் உண்டு, திருவோணம் வரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாள். திருவோணத்துக்கு கடன் வாங்கியாவது செலிப்ரேட் பண்ணுவாள், திருவோண சத்தின்வா இந்த விருந்து அப்படி செலவு பண்ணுவாள், இருக்கிற அடமானம் வச்சாவது. ஆனால் திருவோணத்தை கொண்டாட வேண்டாமா அப்படின்வா. இந்த வயிற்று பாடு பெரிய பாடு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓன் அடற இன்னைக்கு யார் இருக்கா பாண்டுறங்க ஒன்றை விட்டா, என்னோடய கஷ்டங்களை நான் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும் பாண்டுறங்க? என்னுடைய நிலைமை உணர்ந்தவர் யார் பாண்டுறங்க? நம்முடைய நிலைமையை உள்ளபடி உணர்ந்தவர் யார்? பகவானத்தவர் யாரும் இல்லை. வெளியிலவா பல பேர் நம்மளுடைய நடவடிக்கைகள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து நம்மளை தீர்மானிப்பாள். நம்மளே பல பேரை தப்பாக நினச்சிருப்போம் ஆரம்ப காலத்தில், அதுக்கப்புறம் அவளோட பழக்கின பிறகு சீவா நல்லவா தான் நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அபிப்பிராயம் வருது. ஆனால் தெய்வம் உள்ளேந்து பார்க்கறது, அதனால் தெய்வத்துக்கு தான் நம்முடைய நிலைமை உள்ளபடி தெரியும். பல சந்தர்ப்பங்கள் உள்ள அழுதுன்னு இருக்கோம், ஆனால் வெளியில் சிரிக்கிறோம். பல சந்தர்ப்பங்கள் உள்ள பொறாமையாக இருக்கும், ஆனால் வெளில நீங்கள் நன்னா இருங்கோ அப்படின்னு அந்த துவனியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது நமக்கு. ரொம்ப சௌக்கியமாக இந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ்லாம் இருப்பா பார்க்கணும் இந்த ஃப்ளைட்டில். நான் ஒருத்தரையும் பார்ப்பேன், அது மூணு பல ஊர்கள் சுற்றி வரும் இந்த ஃப்ளைட்டு, அது டெல்லி பாம்பே பாம்பே சென்னை இப்படின்னு வரும். இப்படி முடிச்சுட்டு உக்கார அடுத்த ஃப்ளைட் திரும்பி கிளம்பும். வெல்கம் சார், குட் ஈவினிங் சார், ஹாவ் எ நைஸ் ட்ரிப் சார், என்ஜாய் த ஃப்ளைட் ட்ரிப் சார் அப்படின்னா. எப்படாப்பா வீட்டுக்கு போகலான்னு மனசும் உடம்பும் ஏங்கும், வயிற்று பழப்பு வேறு வழி இல்லாமல், எஸ் சார் ப்ளீஸ் சார், ஓகே சார், கன் யூ வெயிட் ஃபார் சம் டைம் சார் அப்படின்னா. படுபாவி இப்போ தானே வந்து உக்காந்துருக்க, ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டமேடா, அதுக்குள்ளே உனக்கு என்ன தண்ணிக்கு அவசரம், கோவம் வரும். அது அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் வெளியில் வேறு மாதிரி இருக்கும், உள்ளே வேறு மாதிரி இருக்கும். அந்த நகைக்கடை இல்லாட்டி துணிக்கடையில் நிறைய பேர் வேலை பண்ணுவாள், அப்படி நின்றுட்டே இருப்பாள், கால் வலிக்க 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 வலிக்க. பல இடங்களில் அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள்லாம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த புழுதியில் அந்த ஹாரன் சத்தத்தை நடுவில் நிற்பாள். ஆனாலும் கடமையை செய்கிறேன்னா வயிற்று பழப்பு உதர போஷணம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கதறா, என்ன பண்ணுவேன் பாண்டுறங்கா எனக்கு தெரியலை,
எனக்கு இந்த உலகத்து ஜனங்களோட வாழவும் முடியலை, விட்டுட்டு போகவும் முடியலை, ரெண்டும் கட்டானா வளரின்னு இருக்கேன், பட்டாத பாடுபட்டு இருக்கேன். என்னை காப்பாத்த மாட்டியா? என்னை காப்பாத்தேன்னு ஓ நடறார் பாண்டகன். இறுக்கி ஆளுங்கணும் அழாதே நாமதேவா, பாண்டகன் அழ ஆரம்பிச்சுட்டான். பகவானுடைய ஹிருதயம் அவ்வளவு மென்மையானது. நம்மளுடைய அழுகியை பார்த்து எல்லாரும் பரிகாசம் பண்ணுவான், பகவான் மட்டும்தான் பரிகாசம் பண்ண மாட்டான், நிஜமாவே அழுவான். அழாதே நாமதேவா, நீ அழுதா எனக்கு தாங்கலை. குழந்தை அழுதா அம்மாவுக்கு தாங்காது இல்லை, அது பொய்யா அழுதா கூட தாங்காது, பொய்யாத்தான் அழுவும் முக்காவசி நேரம், ஆனால் அம்மாவுக்கு தாங்காது. சரி சரி அழாத அழாத, வாங்கி தரேன் அப்படின்பா. அது பொய்யா அழுறதுன்னு தெரியும், ஆனால் அதுதான் குழந்தைங்களுடைய பலமே, அழுதழுதே காரியத்தை சாதிக்கும். அது எப்படி தான் அழுமோ தெரியாது, எடுத்தோடனே பிரம்மாஸ்திரம் தான், அழுகதான் பிரம்மாஸ்திரம், டக்குன்னு உடனே அழ ஆரம்பிச்சிருவா. குழந்தைகள் அடுத்து அழகிறது பொம்பளைகள், அது வீட்டுக்கார்ட அழுவா பாருங்கோ, மனுஷன் கடுப்பாயிடும். கல்யாணம் பண்ணிட்டதே தப்போன்னு அன்றைக்கி தான் தோணும் உனக்கு, அது வரைக்கும் தோணாது. கண்ணே மணியே முத்தே கிளியேன்னு ஓடும், அதுக்கப்புறம் எல்லாம் மாறி போயிடும். நாமதேவர் அழுதோடனே தாங்க முடியல பாண்டரங்கனுக்கு, அழாதே நாமதேவா அழாதே நாமதேவா அப்படின்னா பகவான். அதே சந்தர்ப்பத்தில் நாமதேவர் வீட்டு வாசலில் ஒரு மாட்டு வண்டி வந்து நிற்கிறது. பல பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வந்திருக்கார், கேசவ சேட் அப்படின்னு ஒருத்தர், ஒரு சேட் வந்திருக்கார் கேசவன்னு பேரோட. பல பேர்கிட்ட கேட்டார், நாமதேவர் வீடு இது, நாமதேவர் வீடு இது அப்படின்னு கேட்டார். எல்லாரும் சிரிச்சா, அவளே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கா, இதை வேறு விருந்தாளி வேறு எப்போங்க போங்க, அந்த வீடு தான். எந்த வீட்டு வாசலில் நிறைய துளசி செடி இருக்கோ அந்த வீடு தான், எந்த வீட்டு வாசலில் பார்த்தாலே தரித்திரம் வரவேற்குமோ அந்த வீடு தான், எந்த வீட்டில் எப்பொழுதும் விட்டல் நாமத்துக்கு குறைவில்லையோ அந்த வீடு, இது எல்லாமே ஒரு லட்சணங்கள், அங்கே போங்கோ அப்படின்னு. அழகாக வந்தாச்சு, அழகாக வாசலில் வந்து நின்னாச்சு. நாமதேவ் நாம்தேவ் அப்படின்னு கூப்பிட்டார். உடனே உள்ளே இந்த ராஜாயி, இந்த ராஜாயி யாரு அப்படின்னா, நான் நாமதேவருடைய நெருங்கின சிநேகிதன், அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அவளுக்கு கோபமான கோபம், ஏற்கனவே சண்டை போட்டு தான் கோயிலுக்கு துரத்திருக்கான் மனுஷன். இந்த விருந்தாளி வேற, அவ சொன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றும் கிடையாது, வீட்டில் இருக்கவா சாப்பிட்றோமா தூங்குறோமா ஒன்றும் கவலை கிடையாது, யார் சாது வந்தாலும் வாங்கோ சாப்பிடுங்கோ வாங்கோ சாப்பிடுங்கோ வாங்கோ சாப்பிடுங்கோ. இந்த சாதுக்களுக்கும் வெக்கம் கிடையாது, எங்கே சோறு கிடைக்காது அங்கே போய் சொர்க்கம்னு உக்காந்துடுறா, எங்கே சோறு கிடைச்சாலும் போய் உக்காந்துடுறது அப்படின்னு முணுமுணுக்கிறா. கொஞ்சம் சத்தமாகவே முணுமுணுக்கிறா, முணுமுணுத்துட்டு சொல்கிறா, எங்கள் வீட்டு தலைவர் வீட்டில் இல்லை வெளில போயிருக்கார், அதனால் நீங்கள் கிளம்புங்கோ அப்புறமா வேணால் வாங்கோ அப்படின்னா. உடனே இந்த கேசவ சேட் சொன்னார், வாஸ்தவம் அழியா விருந்தாளியாக வந்தால் அதுதான் கஷ்டம், சத்தியம், மதியாதார் தலைவாசல் மிதியாதே, அதுபோல் ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. கூப்பிட்ற இடத்துக்கு போக மாட்டோம், கூப்பிடாத இடத்துக்கு நாய் மாதிரி ஓடும், நான் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கடோரமாக இருக்கும், உண்மை தான். அழகா அவர் சொல்கிறார், இல்லைம்மா எனக்கு ஒரு கட்டாயம் பார்க்கணும், என்னத்துக்கு வந்திருக்கள், ரெண்டு மூணு நாள் வந்து சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்களா அப்படின்னா கோபத்தில். அவ சொன்னா, இல்லைம்மா இந்த நாமதேவ் ரொம்ப கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்டேன், சரி என்னால் முடிஞ்சது கொஞ்சம் தங்க காசு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. உடனே கதவுக்குள்ளேருந்து வெளியே எட்டி பார்க்குறா ராஜாயி, வாங்க உள்ள வாங்க, ரொம்ப சந்தோஷம், மோர் குடிக்கிறீளா தண்ணி வேணுமா? உடனே கேசவ சரி சிரிச்சார், தங்க காசுன்னா மரியாதை மாறுறது, இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை எங்கேயுமே கிடையாது, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர், கொண்டு வந்தால் தங்கைன்னு சொல்லுவோம் இல்லை, அவ்வளோதான். உடனே உள்ளே வாங்க, நான் அப்படி கோபமாக பேசிட்டேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உடனே சரண்டர், அவ்வளோதான், நிறையா பணம் இருக்குது அப்படின்னா டக்குன்னு சரண்டர் ஆகிடுவோம், சௌக்கியமா அப்படின்னு. நிறைய இடங்களில் பார்க்குறோமே, நிறைய இடங்களில் பார்க்குறோம், எத்தனையோ பேர் ரொம்ப இந்த ஜாதி வெறியில் இருக்கிறவளை நான் பார்த்துருக்கேன் பல ஊர்களில், ஆனால் இவாளுக்கு பிடிக்காத ஜாதிக்காரையார பணக்காரவளாக இருந்தான்னா இவன் நிலைமையே வேறு, இவள் பழகிற முறையே வேறு, அதிசயமாக இருக்கும், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும்,
இவாளுடைய ஜாதிக்காரர்களாக இருந்தாலும் பணம் இல்லைன்னா குணமே வேறு. உண்மைதானே, உங்களுக்கே தெரியும், அனுபவத்தில் பார்த்துன்னு தானே இருக்கும். உடனே அழகாக உள்ள கூப்பிட்டா, இல்லைம்மா பரவாயில்லண்ணா அப்படியே வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு மூட்டையை கொடுத்தார். இதில் வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு